உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டிலையோ இல்லை ஜன்னல்லையோ இந்த மாதிரி ஒரு ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா கவலையப்படாதீங்க. நான் இதை செஞ்சு காமிக்கிறதுக்காக மட்டும் ஒரு மரப்பாளையை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டம் ஒன்று இருக்குது. அடுத்ததான் நான் நல்லா இருக்க மாதிரியான ஒரு மரக்கட்டையை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கட்டைக்கு மேலே நம்மளுக்கு ஆல்ரெடி ஓட்டம் இருக்குல்லையா, அதே போல ட்ரில் பண்ணி வந்து ஓட்டையை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ட்ரில் பண்ணதில் வந்த மரத்தூள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தூள் வந்து ஒரு டப்பாவில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மரத்தூள் எடுத்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஓட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டைக்கு மேலே வந்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து உள்ளே அழுத்தி விட்டுறேன். அடுத்ததான் நான் ஃபெவிகால் பிராண்டில் உட்ஃபில் அப்படின்ற லிக்யூட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த லிக்யூட் அந்த மரத்தூளுக்கு மேலே வந்து விடுறேன். இந்த லிக்யூட் விட்டு கொஞ்ச நேரத்தில் புக வரும், அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. அடுத்த நான் கிரைண்டிங் மிஷினில் இந்த மாதிரி ஒரு சாண்டு ஷீட்டை வந்து போட்டிருக்கேன். இதை வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த மரத்தூள்லாம் நம்ம சாண்டு பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் அந்த ஓட்டம் இருந்ததுக்கான தடையுமே காணும்.